உலகெங்கிலும் உள்ள எனது யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் உங்கள் அனைவருக்கும் உங்களது அன்பன் வி கே ஆர் மறுபடியும் வந்திருக்கேன். நமது புரட்சித் தலைவர் பொன்மணி சம்பள மக்கள் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சாதனை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய நேர்மைக்கு எடுத்துக்காட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். தலைவர் சிஎம்மா இருக்கும்போது ஒரு நாள் வீட்டிலேருந்து கார் கிளம்புது. அப்போ வந்து ஒருத்தர் ஓடி வந்து குறுக்க விழுகிறாரு, காருக்கு முன்னாடி விழுகிறாரு. தலைவரை பார்த்துட்டு என்ன வந்து இந்த மாதிரி ஓடி ஓடிட்டு வந்து விழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கும்போது அவர் அழுதுட்டுருக்காரு. என்ன விஷயம் அழுகிறீங்க என்பது சொல்கிறாரு, உங்கள் கூட இருந்த ஒருத்தர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது. தலைவர் என் கூட இருந்தவர் உன்னை ஏமாத்தினார், என்ன ஏமாத்தினார் உங்களை அப்படின்னு கேட்குறாரு. எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு, பணமும் தட்டி திருப்பி தரல, வேலையும் வாங்கி தரல அப்படிங்கிறது யார் வருன்னு கேட்கும்போது இவர் தான் கை கட்டியிருக்கார். அந்த அவர் சொன்ன பர்டிகுலர் பர்சன் பக்கத்திலேயே நின்றுருக்காரு, தலைவர் பக்கத்திலேயே. உடனே தலைவர் முகத்தை பார்த்துருக்காரு, அவர் அப்படி கூணி குறுகி நின்றுருக்காரு. என்னன்னா அவர் பணம் வாங்கினது உண்மை, வேலை வாங்கி தர முடியலங்கிறது உண்மை, பணத்தை திருப்பி தர முடியலங்கிறது உண்மை. ஒரே சில தலைவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. நீ வாங்கினியான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு ஒரு தலையை அப்படியே பயந்துக்கிட்டு ஆட்டுறாரு. உடனே தலைவர் நண்பர் சரி ஓப்பா நீ உடனே இமீடியட்டாக அந்த வந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவருடைய அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் இமீடியட் அட்ரஸை வாங்கிட்டு உடனடியாக நான் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு நான் உனக்கு பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தலைவர் அவர் பணத்தை செட்டில் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆளை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ வந்து இப்படி வாங்கினியா என்ன எதுக்காக இப்படி பேரை கெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டு அப்படியே முகமெல்லாம் செவந்து போகிற தலைவருக்கு அவர் அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாரு. இமீடியட்டாக அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு, அதாவது இனிமேல் எங்கள்கிட்ட வேலைக்கு வராது போன துரத்தி விட்டுறாரு, டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் எதிரொலிக்குது. எதிர்கட்சித் தலைவர் இந்த விஷயத்தை எப்படியோ ஸ்மல் பண்ணி அவர் சட்டசபையில் கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களுடைய ஆட்சியில் ஒருத்தர் பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தராமல் ஏமாத்திட்டாரு, இதுக்கு என்ன சொல்கிறீங்க கேட்கும்போது தலைவர் என்ன சொல்கிறார், ஒரே வார்த்தை சொல்கிறார், ஆமாம் அது உண்மை தான், நடந்த விஷயம் உண்மை தான், பணம் வாங்கினது உண்மை தான், ஆனால் அந்த பணத்தை வந்து நான் வாங்கின விட்டு திருப்பி கொடுக்க சொல்லிட்டேன், கொடுத்துட்டாங்க, செட்டில்ட் ஆயிடுச்சு. நம்பர் டூ வந்து அந்த பர்டிகுலர் எங்கள் யார் எங்கிட்டருந்து ஏமாத்தினாரோ அவர் நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதாவது என்னன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி என் பக்கத்துலேயே இருந்துட்டு எனக்கு பொய் சொன்னி என் பேரை வச்சு பணம் வாங்கினவங்கள நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, பணத்தையும் திருப்பி வாங்கி கொடுத்தாச்சு, 30% திருப்பி வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறார், பப்ளிக்காக சட்டசபையிலே ஒத்துக்கிறார் இந்த விஷயத்த. இது வந்து எவ்வளோ பெரிய மனிதன் அவர் நினச்சிருந்தாருன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, அதெல்லாம் பொய் சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லிருக்கலாம், அதெல்லாம் இல்லை, நடந்து உண்மை தான், நான் பணத்தை வாங்கி செட்டில் பண்ணிட்டேன், அதே டயத்தில் வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுதான் தலைவருடைய நேர்மைக்கு எடுத்துக்காட்டு. இதை விட ஒரு சிறந்த ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டான விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவர் நினச்சிருந்தாருன்னா அதை மறுத்துருக்கலாம், இல்லை மறுக்கல, ஒத்துக்கிட்டார். ஸோ இதுதான் தலைவருடைய மனித பண்பு, மனித நேயம். இந்த விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.